ஒரு பிராண்ட் இல்ல ஒரு கம்பெனினாலே அதோட பேரை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த கம்பெனியோட லோகோ. ஒரு ஒரு லோகோக்கு பின்னாடியும் ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதோட நிறமாகட்டும், வளைவு நுழிவு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு அர்த்தத்தை வச்சுதான் அந்த பிராண்ட் வந்து அந்த லோகோவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டோட லோகோக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற சீக்ரெட். நம்ம எல்லாருமே சமீப காலத்துல நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். பெரிய பெரிய பிராண்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லோகோக்கு பின்னாடி இருக்கிற கதை எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது எல்லாமே உண்மையா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் பிசினஸ் தமிழ். நான் உங்க மேகலா கண்டன். நம்ம முதல்ல ஆரம்பிக்க போறது பாஸ்கின் ராபின்ஸ். உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அந்த ஐஸ்கிரீம் பிராண்டை பற்றி தான். இந்த பாஸ்கின் ராபின்ஸோட பேரில் இருக்கிற அர்த்தம் என்னமோ, இந்த பிராண்டை உருவாக்கின ஃபவுண்டர்ஸான பர்ட் பிராஸ்கின் அதுக்கப்புறம் ஐவ் ராபின்ஸ் அவங்களோட பேரை இணைச்சது தான் இது. ஆனால் அந்த லோகோவை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பி அப்புறம் ஆருக்கு நடுவில் ஹைலைட் பண்ணியிருக்கிற பிங்க் கலர் நம்பர் என்னன்னா 31. அந்த 31க்கான காரணம் என்ன? மாசம் 31 நாளுங்க. மாசம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஃப்ளேவரை கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணதுக்கான அர்த்தம் தான் அந்த லோகோக்கு பின்னாடி இருக்கிற காரணம். எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குல்ல? நம்ம எல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போனோம்னா கோன் ஐசா, கப் ஐசா, குச்சி ஐசான்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த காலத்துல 1945லயே 31 ஃப்ளேவர்ஸ் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ண இந்த பாஸ்கின் ராபின்ஸோட கான்செப்ட் ரொம்பவே அருமையானது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹியூண்டே. இந்த கம்பெனியோட லோகோ பாத்தீங்கன்னா என்ன ஹெச்ச கோணையா வச்சிருக்காங்க. ஹோண்டா கம்பெனி தான் ஹெச்ச நேரா வச்சுட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம், கிடையாது. அதை நல்லா ஊத்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு கிளைண்ட் கூட ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரியான ஒரு லோகோ தான் ஹியூண்டே கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆப்பிள். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட். இந்த பிராண்டோட லோகோ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடிச்சு வச்ச ஆப்பிள் தான். அதுக்கான ரீசன் கூட மிக பேர்த்துக்கு தெரியும். ஆனால் அதோட ரீசன் வந்து ரொம்ப சிம்பிளானது. அதுக்கப்புறம் கிரியேட் ஆனதெல்லாம் தியரினா நம்புவீங்களா? ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ராப் ஜெனாஃப் அப்படிங்கிற ஒருத்தரை 1977 ஹையர் பண்ணுறாரு. ஒரு ஆப்பில் வச்சு எனக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாரு. ராப் ஜெனாஃப் என்ன சொல்கிறாரு? சரி, முதல்ல நம்ம இதில் தீர்க்க வேண்டிய கன்ஃபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் பழத்துக்கும் செரி பழத்துக்கும் நடுவில் இருக்கிற சிமிலாரிட்டியை தான் நம்ம பிரேக் பண்ணணும்னு யோசிக்கிறார். ஏன்னா ஆப்பிள் பழமும் செரி பழமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஆப்பிள் நினைச்சிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறப்போ அது செரின்னு கன்வே ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஆப்பிளை ஒரு பைட் பண்ணுறாரு. ஆனால் இந்த பைட் வந்து சாதாரணமாக ஒரு சிமிலாரிட்டியை பிரேக் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு விஷயத்தை நம்ம அந்த பைட்டை வச்சு ஒரு தியரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ஒரு இன்டர்வியூவில் ராப் ஜெனாஃப் என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்பவே சிம்பிளாக கிரியேட் ஆன ஒரு விஷயம்தான். ஆப்பிளுக்கும் செரிக்கும் நடுவில் இருக்கிற சிமிலாரிட்டியை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்த தியரி எல்லாமே மேஜிக்கலாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது மட்டும்தாங்க அந்த சிம்பிளான ரீசன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிராண்ட் எதுன்னா வயோ. இந்த கம்பெனியோட லோகோக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அருமையான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயோ முதல் இரண்டு எழுத்துக்கள் வி அப்புறம் ஏ என்ன குறிக்குதுன்னா அனலாக் வேவ்ஸை குறிக்குதுங்க. கடைசி ரெண்டு எழுத்துக்கள் ஐ அப்புறம் ஓ என்ன குறிக்குதுன்னா பைனரி டிஜிட்ஸான 1 அப்புறம் 0 குறிக்குது. அதாவது அனலாக் வேவ்ஸையும் டிஜிட்டல் பைனரி சிஸ்டமையும் இணைக்கிற ஒரு விஷயமா தான் இந்த லோகோவும் உருவாக்கியிருக்காங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிச்சான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இதில் இதுவும் ஒன்று. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபார்முலா 1. மிக ஃபேமஸான கார் ரேஸ் பிராண்ட். இந்த லோகோவை பார்த்தீங்கன்னா அந்த எஃப்க்கும் ரெட் ஸ்ட்ரைப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப் 1 டினோட் பண்ணுது. அந்த ரெட் ஸ்ட்ரைப் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட காரோட ஹை ஸ்பீடை வந்து கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு அருமையான யோசனை இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு லோகோக்கு பின்னாடியும் எப்பவுமே ஒரு பெரிய கதை இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா அது முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம அதை சுத்தியும் எத்தனையோ விஷயங்களை கிரியேட் பண்றதுனால உண்மை என்னன்னு நிறைய பேருக்கு போய் சேர்றது கிடையாது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரீடம் பிசினஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன விஷயம் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க உங்ககிட்ட வந்து சேர்க்கிறோம். அன்டில் தென், உங்களிலிருந்து விடை பெறுவது உங்க மேகலா கண்ணன்.